நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ஒரே ஒரு நாள் லீவ் விட்டால் கூட அப்பாவோட வெளியில் கிளம்புறது வழக்கம்தான். ஆனால் நம்ம ரொம்ப ஜாலியாக எங்கேயாவது ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போவோம். அதை விட மிச்சமாக சொல்ல போனோன்னா ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், அப்படி இல்லைனா எங்கேயாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி வெளியில் ஊர் சுற்றுவோம். ஆனால் ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவோட சேர்ந்து ஊர் ஊராக போய் ஊரை சுற்றி விதைபந்தை வீசி சுற்றுச்சூழலை காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குதானே. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க அசோக்குமார். இவரோட ஒரே பொண்ணு ஹஸ்மிதா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி விடுமுறை நாள் ஆயிருச்சுன்னா பைக் எடுத்துகிட்டு வெளியிலே கிளம்பிடுறாங்க. சற்றேறக்குறைய 100,000 மர விதைபந்துகளை விதைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோட அப்பாவும் பொண்ணுமா வண்டி எடுத்துகிட்டு ஊர் உலகம் பூரா சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த அசோக்குமார் ஏற்கனவே பல்வேறு வகையான சேவைகளை செஞ்சுருக்காருங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஊரில் தூர்ந்து போய் சரியாக தூர்வாராமல் கிடந்த கண்மாயை உள்ளூர் மக்களோட பங்களிப்போட இவர் தூர்வாரியிருக்காரு. இதே மாதிரி பனை மரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காக பல இடங்களில் பனை விதையும் இவர் விதைச்சிருக்காருங்க. இப்போ கூட பொதுமக்கள்கிட்ட வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், நாட்டு நலன் காப்போம் சொல்லி மரம் நடணும் அப்படிங்கக்கூடிய விழிப்புணர்வையும் இவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் தான் அப்பா அப்பா நானும் உன் கூட வரேன்ப்பா, உன்னோட இந்த சேவைகள் எனக்கும் பிடிச்சிருக்குப்பான்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இவரோட பொண்ணு ஹஸ்மிதாவும் கூடவே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து வீட்டில் விதைபந்துகளை தயாரித்து பைக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அப்படியே போகிற வழியில் காட்டு பகுதிகள்லேயும் சமதள பகுதிகள்லேயும் கூட விதைபந்துகளை தூக்கி வீசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த அசோக்குமார் பற்றி தெரிஞ்சுக்கலாமே சொல்லி அவரோட சோசியல் மீடியாஸ் பக்கத்தில் போய் பார்த்தா அவரோட முகநூலில் கவர் ஃபோட்டோவே என்ன வச்சுருக்காரு தெரியுமா? தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்துரு, தூக்கி வீசியவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்குன்னு சொல்லி வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தினசரி ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு, அதுவும் ஒரே கோரிக்கைக்காக தான். இது என்னடா, இது ஒரே கோரிக்கைக்காக டெய்லி கடிதம் அனுப்புகிறாரன்னா? ஆமாங்க, இதுவரை 125 நாளுக்கு அதிகமாக அசோக்குமார் இந்த கடிதத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது அசோக்குமார் தீவிரமான கர்ம வீரர் காமராஜர் பக்தராங்க. அதனாலேயே அவர் பிரதமருக்கு கடிதத்தை என்ன எழுதியிருக்காருனா, மதிப்புக்குரிய பாரத பிரதமருக்கு வணக்கம். நம்ம தமிழகத்தில் முதன் முதலாக பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது உத்தம தலைவர் காமராஜுங்க. அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இந்தியா முழுசுக்கும் மத்திய அரசோட நிதியின் கீழே தற்போது அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த திட்டத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காருங்க. இந்த கோரிக்கையை ஒரே கோரிக்கையை தாங்க தினசரி கடிதமாக பிரதமருக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. கூடவே இந்த கோரிக்கை நிறைவேறுற வரைக்கும் இப்படியான கடிதத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் எங்கெல்லாம் நூலகம் இல்லையோ அங்கெல்லாம் நூலகம் அமைக்கிறதுக்கும் இவரே நண்பர்கள்ட்ட புத்தகங்கள் வாங்கி சேகரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். இப்படி பல ஆக்கப்பூர்வமான பணிகளை அசோக்குமார் செஞ்சுக்கிட்டு இருக்க அவரோட பொண்ணு ஹஸ்மிதாவும் இப்போ நானும் வரேன்ப்பான்னு சொல்லி ஊர் ஊராக போய் விதைபந்துகளை வீசுகிறாங்க. ஆரம்பத்தில் ஒத்தக்கடை அரசு பள்ளியோட ஹைச்சம் மோசஸ் தான் இவங்களுக்கு விதை கொடுத்துருக்காரு. இப்பெல்லாம் லீவு விட்டாச்சுன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்பாவும் பொண்ணுமா இருந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் விதைபந்துகளை சேகரிக்கிறாங்க. சாயந்தரம் அதை கொண்டு போய் பைக்கில் வீசுகிறாங்க. அடடே, இப்படி ஒரு சேவையை செய்யக்கூடிய இந்த அப்பா பொண்ணை நம்மளும் பாராட்டாமல் இருக்க முடியாதானே?